இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை நாம் பார்க்க போகிறோம். நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சனிக்கிழமை, பங்குனி மாதத்துடைய சனிக்கிழமை. ஸோ நாளை தினம் இந்த சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பெருமாள் வழிபாடு நாம் செய்யணும். பெருமாள் வழிபாடு நாளை தினம் சனிக்கிழமை செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த தாள்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து ரொம்பவே உங்களோட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து கஷ்ட நஷ்டம் இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி நாம் நினைப்போம். ஸோ அது ரெண்டுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைவேறுவதற்கு இந்த பெருமாள் வழிபாடு நாளை தினம் செய்யணும். ஸோ இந்த வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஈஸியாக நாம் வந்து செஞ்சிடலாம். ஸோ செய்கிறதுனால வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நோயற்ற வாழ்வும் வாழ முடியும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செல்வ செழிப்போடையும் வாழ முடியும். ஸோ இது ரெண்டுமே வந்து நடக்கணும்னா நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நாளை தினம் செய்யணும். ஸோ நாளை தினம் சனிக்கிழமை இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பெருமாள் வழிபாடில் செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக நான் சொன்னது போல் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் வந்து நடக்கும். ஸோ அது எப்படி நடக்கும், அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை ஏன் செய்யணும், வேறு ஏதாவது நாளில் செய்யக்கூடாதா, இதை வந்து பெருமாளுக்கு செய்கிறதுனால உண்மையாலுமே நீ சொன்னது நடக்குமா அப்படிங்கிறத எல்லாமே வந்து நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாகவும் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லா கடவுளுக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விரதம் இருப்போம். விரதம் இருப்பதற்கு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது செல்வம் வேணும், ஆயுள் வேணும், ஆரோக்கியம் வேணும். ஸோ இது மூணு வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கடவுளுக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் விரதம் இருப்போம். பொதுவாக இந்த மூன்று கிடைப்பதற்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் தனித்தனியாக விரதம் இருப்போம், தனித்தனியான இந்த பலன்கள் வந்து பெறுவோம். ஆனால் ஒரே ஒரு விரதம் இருக்கிறதுனால இந்த மூன்று கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து இந்த சனிக்கிழமை இந்த பெருமாள் வழிபாடால் மட்டும்தான் முடியும். பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிகவும் முக்கியமானது, அவசியமானது இந்த மூன்றுமே. செல்வமும் முக்கியம், ஆயுளும் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். ஸோ இந்த முக்கியமான விஷயங்களை பெறுவதற்கு நாளை தினம் பரிபூர்ணமாக எல்லாமே வந்து கிடைப்பதற்கு நாளை தினம் நான் சொல்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பெருமாள் கோவிலில் வந்து செய்யணும். ஸோ செய்கிறதுனால பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக நான் சொன்னது போல் செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் அனைத்துமே வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நாளை தினம் சனிக்கிழமை ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு காரணம் வந்து இதுதான். பொதுவாக நவ கிரகங்களில் வந்து சனி பகவான் என்பவர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆயுள்காரகன் என்று சொல்லலாம். ஸோ அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் அமையும். ஆனால் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் தான் பெருமாள். ஸோ சனிக்கு அதிபதி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாள் ஆவார். ஸோ பெருமாளுக்கு இதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சனிக்கிழமை உகந்ததாக கருதப்படுது. ஸோ நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாள் கோவிலில் நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால சனி பகவான் மூலியமாக ஆயுள் பாக்கியம் கிடைக்கும். ஸோ அதனால் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பாக இருக்கும். கூடவே வந்து பெருமாளையும் நாலு தினம் நாம் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால பெருமாளுடைய ஆசீர்வாதம், அதாவது பெருமாள் மூலியமாக நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாலு தினம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பொதுவாக சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சிறப்பான ஒரு விரதம். ஸோ இந்த விரதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மேக்ஸிமம் வந்து புரட்டாசி மாதத்தில் வரும்போது ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் எல்லாருமே வந்து அனுஷ்டிப்போம். ஏன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இருந்தாலும் புரட்டாசி மாதம் தவிர்த்து மற்ற மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சில சக்திகள் இருக்குது. அதுபோல தான் பங்குனி மாதத்தில் வந்திருக்கின்ற சனிக்கிழமைக்கும் சக்தி இருக்குது. ஸோ மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது கண்ணன். ஸோ கீதையை உபதேசித்து வாழ்வின் உண்மை நிலையை வந்து எல்லாத்துக்குமே எடுத்துரைத்தார். ஸோ உலகில் பாவங்கள் அப்போ கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குறையாமல் தான் இருக்குது. ஸோ பாவங்கள் குறைந்து நீண்ட ஆயுள் வேண்டும் என்ற எண்ணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு கண்டிப்பாக வந்து வரணும்.
ஸோ வந்தால் மட்டும் போதாது, அதுக்குண்டான வேலையும் செய்யணும். ஸோ அதனால் நாளை தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. இவ்வளோ நேரம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு எந்தளவுக்கு முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளை தினம் என்ன ஒரு வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அதிகாலையில் எந்திரிச்சிடணும். அதிகாலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குளிச்சு முடிச்சிடணும். குளிச்சு முடிச்சுட்டு பகலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பழமும் நீர் கலந்த பானத்தை மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் சாப்பிட்டு, நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக வந்து விரதத்தை வந்து கடைபிடிக்கணும். ஸோ இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிம்பிளாக ஏதாவது லைட்டான உணவு எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விரதத்தை வந்து நாளை தினம் முடிக்கணும். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காலையிலேருந்தே வந்து விரதத்தை தொடங்கின பின்னாடி சரியாக மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நான் சொல்கிறேன் இந்த வழிபாட்டை வந்து செய்யணும். கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காகத்துக்கும் நாளை தினம் முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யணும். ஸோ நாளை தினம் வந்து இதை ரெண்டையும் நாம் வந்து செய்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மிகப்பெரிய பலன்கள், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் செல்வம், ஆரோக்கியம், ஆயுள் இது எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நாளை தினம் நான் சொல்கிறத மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். என்ன பண்ணுன்னா ரொம்பவே சிம்பிள், நான் சொன்னது போல் காலையில் சாப்பிடாமல் இருந்துட்டு அந்த பழமும் அந்த நான் சொன்னல அந்த இதெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணுன்னா எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் பெருமாளுக்கு விளக்கு போடணும். ஸோ நாளை தினம் பெருமாள் கோவிலுக்கு சரியாக மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 6:30 போய் பெருமாளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் துளசி மாலையை சாத்திட்டு பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் வந்து எள்ளு விளக்கு வந்து நாளை தினம் போடணும். எள்ளு விளக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாளுடைய முகத்தை பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எரியிற மாதிரி போடணும். ஸோ அந்த எள் விளக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 3 இல்லைனா வந்து ஒரு 5 என்ற கணக்கில் வந்து போடணும். ஸோ போட்டுட்டு அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாளை வந்து 108 முறை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவருடைய மந்திரத்தை சொல்லி தரிசிக்கணும். அதாவது ஓம் ஸ்ரீ நாராயண நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம், இல்லை ஓம் பெருமாளை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். ஸோ சொல்லி 108 முறை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவரோட மந்திரத்தை உச்சரித்து நம்ம வந்து கோவிலை வந்து வளம் வரணும். ஸோ வளம் வந்துட்டு அதன் பின்னாடி வீடு திரும்பி நான் சொன்னது போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் லைட்டாக உணவு ஏதாவது எடுத்துக்கிட்டு விரதம் இருந்தவங்க விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இப்படி சிம்பிளாக நாளை தினம் செய்கிறதுனால பெருமாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். கூடவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். நாளை தினம் எல் தீபம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு போடணும். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல் சாப்பாடு நாளை தினம் செஞ்சு உங்கள் கையால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது இல்லாதவங்களுக்கு நாளை தினம் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஏதாவது சாதம் செஞ்சு கூட கொடுக்கலாம். கடையில் வாங்கி வந்து கூட நீங்கள் நாளை தினம் அன்னதானம் பண்ணலாம். ஸோ நாளை தினம் பண்ணுறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு பலனை தரும். அதே போல் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் சொன்னது போல் நீங்கள் பூஜைலாம் வந்து சிம்பிளாக வந்து பெருமாள் படத்துக்கு பூவெல்லாம் சாத்திட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பாட்டில் எல் கலந்து அதை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் காகத்துக்கு வந்து உணவளிக்கணும். ஒருவேளை காலையில் செய்ய முடியாதவங்க மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எச்சுப்படாத உணவை வந்து காகத்துக்கு வைக்கணும். ஸோ மாலையிலேயும் முடியலன்னா ஈவினிங்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் நாளை தினம் செய்யணும். ஏன்னா காகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சனி பகவானுடைய வாகனம். ஸோ சனி பகவானுடைய வாகனத்துக்கு நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கொடுக்கறது வந்து அந்த சனி பகவானுக்கே கொடுத்த கணக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் வந்து நீங்கள் வந்து காகத்துக்கு வந்து கட்டாயம் வந்து உங்கள் கையால் வந்து உணவளிக்கணும். மெயினாக இந்த சனி தோஷம் நடக்கிறவங்க சனி பிடிச்சு ஆட்டி வச்சிட்ருக்குதுல்ல, ஸோ அந்த ராசிக்காரங்க எல்லாமே வந்து நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கட்டாயம் வந்து செய்யணும். ஸோ செஞ்சிங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக பெருமாளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதை செய்யுங்க. அதே போல் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் எதுவும் பெருமாள் கோவில் இல்லை, அங்கே போக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வீட்டு பூஜாரியில் பெருமாளுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக வந்து இருக்கும். பெருமாளுடைய ஃபோட்டோ இல்லாத வீடே இருக்காது. ஸோ அதனால் பெருமாளுடைய ஃபோட்டோக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு தினம் இந்த எல் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஸோ வீட்டில் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம், ஒன்றும் தப்பும் கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருந்து தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். வேலைக்கு போகிறவங்களால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே வந்து சிம்பிளாக நீங்கள் காலையில் இது போல் எந்திரிச்சு விளக்கெல்லாம் போட்டுட்டு பெருமாளுடைய மந்திரத்தை வந்து ஒரு 108 முறை சொல்லிவிட்டு அதன் பின்னாடி உங்களோட வேலைகளை வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதிர்பார்த்தா அந்த செல்வம், ஆரோக்கியம், ஆயுள் இது மூன்றுமே வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் நாளை தினம் நான் சொன்னது போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வழிபாடு ரொம்பவே சிம்பிள் தான். பொதுவாக புரட்டாசியில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து பெருமாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேர் வீட்டுக்கு போய் நம்ம வந்து அரிசி வாங்கி பொங்கல் வச்சு படையெல்லாம் போட்டு நம்ம வந்து வழிபாடு செய்வோம். ஆனால் நாளை தினம் சனிக்கிழமை இது போல் சிம்பிளாகவே செஞ்சாலே போதும், நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும். எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த தகவல்கள் கண்டிப்பாக வந்து இப்போ கேட்டுட்ருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை தினம் இந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நாளை தினம் மறக்காமல் இதை வந்து செஞ்சு பயனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.